தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பாரதிராஜா அவர்களால தமிழ் சினிமாவில் ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாக்கப்பட்டு பாக்யராஜ் அவர்கள் மூலியமா பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்ல நடிச்ச நடிகர் ஹஜா ஷெரீப் இவருடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். பாரதிராஜா அவர்களுடைய பல திரைப்படத்தில் இவர் வந்து நடிச்சிருக்காரு. குணச்சித்திரமாகவும் நடிச்சிருக்காரு, காமெடியாகவும் நடிச்சிருக்காரு. பல காமெடி நடிகர்கள், பல சூப்பர் ஹிட் நடிகர்கள் எல்லார் கூடயும் இவர் வந்து நடிச்சிருக்காரு. இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு டைம் பயங்கர ஒரு பேரும் புகழோட இருந்த இந்த ஒரு நடிகர் இப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர் தள்ளப்பட்டிருக்காரு, எவ்வளோ ஒரு கொடுமையான வறுமையில் இருக்காரு அப்படின்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. மாறி வரும் தமிழ் சினிமாவால் தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாததுனால ரொம்பவே ஒரு மோசமான நிலையில தான் அவர் தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ இவரை பற்றின மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹஜா ஷெரீப் அவர்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். அங்கே தான் அவர் பிறந்து வளர்ந்து படிச்சிருக்காரு. அண்ட் அவங்களுடைய அம்மா அவர் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்து போனதுனால அங்கிருந்து ராமநாதபுரம் சென்னைக்கு வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. சென்னையில பாத்துக்கிட்டீங்கன்னா வடபழனியில ஒரு வீடு வாங்கி அவங்க வந்து தங்கி வந்திருக்காங்க. நின்னு போன தன்னுடைய படிப்பை இங்க சென்னையில அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே படம் பாக்குறது, படம் பிலிம் இண்டஸ்ட்ரி அதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இந்த இமிடேட் பண்றது, அவங்கள மாதிரியே படத்துல வர மாதிரியே பார்த்துட்டு அப்படியே நடிச்சு காட்டுறது, ஸோ இந்த மாதிரி அவருடைய திறமைகள் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஸ்கூல்ல அவர் படிச்ச எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் வரும்போது இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக அவர் சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்காரு. ஸோ நிறைய ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் தான் பாரதிராஜா அவர்களுடைய பார்வை இவர் மேலே பட்டிருக்கு. ஹஜா ஷெரீப் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி இவர் வெறும் 9 வயசு இருக்கும்போது சினிமாவில் இவரை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. இவர் அறிமுகப்படுத்தி வச்சாலும் பாரதிராஜா அவர்களுடைய அசோசியேட் அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த பாக்யராஜ் அவர்களுடைய முதல் திரைப்படம் அதாவது ஆக்டராக நடிக்கக்கூடிய முதல் திரைப்படமான புதிய வார்ப்புகள் அந்த திரைப்படம் மூலமாக தான் ஹஜா ஷெரீப் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக அறிமுகம் ஆகியிருக்காரு. இந்த படத்தில் பாக்யராஜ் அவர்கள் ஹீரோவாக அறிமுகமாகியிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி ஹீரோயினா ரதி அவர்கள் அறிமுகமாகியிருப்பாங்க. இந்த படத்தில் ஹஜா ஷெரீப் ரதி அவர்களுடைய பிரதராக நடிச்சிருப்பாரு. இந்த புதிய வார்ப்புகள் திரைப்படம் மட்டும் கிடையாது, உதிரி பூக்கள், சுவரில்லா சித்திரங்கள், அந்த ஏழு நாட்கள் இந்த மாதிரி பல திரைப்படங்கள் பாக்யராஜ் அவர்களோட ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாரு ஹஜா ஷெரீப். அதுலேயும் இந்த அந்த ஏழு நாட்கள் அதுல கோபி அப்படின்ற கேரக்டர் இன்னமும் நம்மளுடைய மனசுல நிலைச்சிருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்களுக்கு அசிஸ்டண்டா நடிச்சிருப்பாரு. வாத்தியாரே வாத்தியாருன்னு ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதுல காமெடிஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அண்ட் அதே மாதிரி சுவர் இல்லாத சித்திரங்கள் அந்த திரைப்படத்துல கவுண்டமணி அவர்களுக்கு அந்த காஜா தேய்க்கிற பையனா நடிச்சிருப்பாரு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கவுண்டமணியே கலாய்க்கிற மாதிரியான நிறைய சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல சிகரெட் எல்லாம் கூட பிடிச்சிருப்பாரு. ஸோ ரொம்பவே காமெடியா பயங்கரமா அதுல வந்து அசத்திருப்பாரு. தென் கரையெல்லாம், செண்பகப்பு, பொய் சாட்சி, அன்புக்கு நான் அடிமை இதுல ரஜினியோட ஜூனியரா நடிச்சிருப்பாரு. போக்கிரி ராஜா, தனி காட்டு ராஜா, துடிக்கும் கரங்கள், சந்திப்பு இதுல வந்து சிவாஜிக்கு அவர்கள் கூட நடிச்சிருப்பாரு. லக்ஷ்மி வந்தாச்சு, நிழல்கள், கோபுரங்கள் சாய்வதில்லை, மலையூர் மம்பட்டியான், சம்சாரம் அது மின்சாரம் இதுல விசு அவர்களுடைய மகனா நடிச்சிருப்பாரு. ரொம்பவே கியூட்டா ஒரு சின்ன ஒரு கேரக்டர்ல நடிச்சாலும் ரொம்பவே ஒரு காமிக்கான வகையில தான் இந்த ஒரு கேரக்டரும் இருக்கும். அவள் சுமங்கலி தான், பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது, நெத்தியடி, சின்ன பசங்க நாங்க, மனசுக்கேத்த மகராசா, பொருந்த விடா புகுந்த விடா இதுல சிவகுமார் அவர்களுடைய பிரதரா நடிச்சிருப்பாரு. சோ நாளடைவுல சினிமா பேட்டர்ன் மாற மாற இவருக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சது. இவர் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாலும் இவர் கொஞ்சம் ஹைட் கம்மி அப்படின்றதுனால இவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்காக எந்த ஒரு பெருசா ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. கொஞ்சம் சைஸ் கம்மியா இருந்தாலும், ஹைட் கம்மியா இருந்தாலும் நிறைய பேர் ஹீரோவா வராங்க. பட் இவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடுச்சு. இவரா ட்ரை பண்ணியும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலே கடைசி வரைக்கும் குணச்சித்திர வேடம், நகைச்சுவை வேடம் இப்படிதான் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஜாலி, சிட்டிசன் இது போன்ற திரைப்படங்கள்ல ரொம்பவே குட்டியான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பெருசா வாய்ப்புகளே கிடைக்காம போயிடுச்சு. மௌசி அப்படின்றவங்களை இவர் திருமணம் பண்ணி ஒரு குழந்தையோட செட்டில் ஆகிட்டாரு. திரைப்பட வாய்ப்புகள் பெருசா இல்லைனாலும் தன்னுடைய வறுமையை சமாளி
அளிக்கிறதுக்காக நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஆரம்பிச்சாரு. வெளிநாடுகள்ல போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அதுவுமே ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா ரொம்பவே வறுமையால கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் ஃபேமிலி ரன் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியாம ரொம்பவே ஆசாசியா வடபழனியில வாங்கியிருந்த வீட்டை வித்துட்டு வேற ஒரு சின்ன வீட்டுல அவர் வந்து வசிச்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லாம பட வாய்ப்புகள் சுத்தமா இல்லாததுனால தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்ததுக்காக பொருளாதார பிரச்சனையில இருந்து சமாளிக்கிறதுக்காக அவர் ஒரு கம்பெனியில ஒரு தனியார் கம்பெனியில அவர் வந்து வேலை பார்த்துட்டு வராரு அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் சோசியல் மீடியால இருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல ஓஹோனு இருந்த நிறைய கலைஞர்கள், அது குழந்தை நட்சத்திரமா இருக்கட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க, ஒரு சில திரைப்படங்களை நடிச்ச நடிகர்களா இருக்கட்டும், ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வாய்ப்புகள் கிடைக்காததுனால இந்த மாதிரி ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க. இதை பத்தி நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். ஸோ அப்படி தள்ளப்பட்ட ஒரு நடிகர் தான் ஹஜா ஷெரீஃப் அவர்கள். இவருடைய குழந்தை நட்சத்திரமா நடிக்கும் போது பல திரைப்படங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. முக்கியமா பாக்யராஜ், கவுண்டமணி அவங்களுடைய காம்பினேஷன்ல இவர் பயங்கரமா அசத்தியிருப்பாரு. பட் இவ்வளவு திறமைகள் இருந்தும் இவருக்கான ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காமலே தமிழ் சினிமாவில் போயிருக்கு. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இவர் நடிச்ச திரைப்படங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.